அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பினை வழங்கிய வாசசாலைக்கு நன்றி. ஒரு புத்தக வெளியீடு இல்லை ஒரு தொகுப்பாக வந்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க கான்சியஸாக வந்து சிறார் இலக்கியம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க, ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்பவே இது வரவேற்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். சிறார் இலக்கியம் இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஏன் குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மெனோபாஸ் வந்து ஒரு குழந்தைங்க லேடிஸ்க்கு வந்து ஒரு 50 வயசில் வந்து வந்துடுது, விச் மீன்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதுக்கு மேலே ரீப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு தேவையில்லை சொல்லிட்டு ஒரு டெசிஷன் நேச்சர் எடுக்குது அப்படின்னா, அதை தாண்டியும் அதன் பிறகும் கூட ஒரு ஆணோ பெண்ணோ வந்து 50 வயதை கடந்து கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் வளர்றது வந்து இங்கே சாத்தியமாக இருக்குது இல்லையா? எந்த உயிர்கள் எடுத்துலையுமே ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் அதிகபட்சம் வாழறது அப்படிங்கிறது கூட இல்லை, ரொம்ப கம்மியான வருஷத்தில் அவங்க அந்த உயிர்கள் வந்து இறந்துடும். ஸோ அவ்வளோ லாங் லைஃப் வந்து வாழற மாதிரி ஒரு அனிமல் அப்படின்னா ஒரு மனிதன் மட்டும்தான். ஸோ மனிதனில் வந்து ஏன் வந்து ஆஃப்டர் ரீப்ரொடக்ஷன் ஏன் இவ்வளோ நீண்ட தூரம் ஒரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் கூட வாழ முடியுது அப்படிங்கிறதுக்கு ரீசன் தேடும்பொழுது, அது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் ஒன்லி நமக்கு வந்து மெடிக்கல் சிஸ்டம் இருக்குது, நம்ம வந்து நோய் எதிர்ப்புக்கு வந்து நம்ம நிறைய ஊசிலாம் கண்டுபிடிச்சிட்டோம், கேர் எடுத்துக்கிறோம், அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து ப்ரொவைட் பண்ணி டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் ரீசன் கிடையாது. அவங்க அவ்வளோ லாங் வாழறது வந்து அது மட்டும் ரீசன் கிடையாது, அது ஒன் ஆஃப் த ரீசன். மேபி ஒரு சில வருஷங்கள் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது அந்த கண்டுபிடிப்பு எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்பு மருத்துவம் எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே உயிர் வாழறதோ இல்லை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குமே பயன்படுது, அது வந்து வயசானவங்களுக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணல. நேச்சரோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆடட் ரீசன் என்னவாக இருக்குது அப்படின்னா, வயசானவங்க அவ்வளோ வருஷம் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது இன்னொரு ரீசன் அப்படிங்கிறது, குழந்தைங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனோட அவங்க கனெக்டாக இருக்கணும், அவங்களுடைய அறிவு வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு 2வது தலைமுறை வரைக்கும் கடத்தப்படணும், அது தேவைப்படுது, சர்வைவலுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வயதானவங்க அவங்க மனிதனில் வந்து அவ்வளோ தூரம் வந்து வாழறதுக்கான ஒரு காரணமாகவே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த ரீசனை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோமா? ஸோ நம்ம பேரண்ட்டாவோ இல்லை ஒரு கிராண்ட் ஃபாதராகவோ இங்கே ஹியூமன் சொல்லிட்டு நம்ம வாழ்கிற எல்லாருமே வந்து நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவங்கள எவ்வளோ ஸ்கில்லோட இந்த உலகத்தில் அவங்க வந்து எவ்வளோ சர்வைவல் ஸ்கில்லோடு இருக்காங்க, இல்லை அடுத்தது அவங்க வாழும்போது எப்படி ஃபிட்டஸ்டாக இருக்காங்க, அதுக்கு நம்ம வந்து எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறோமா, எல்லா வகையிலையும் அவங்கள நேர்த்தியாக வளர்க்குறோமா, அதுக்கான தயாரிப்புகளோடு இருக்கோமா, நமக்கு அந்த அறிவு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஸோ இது எல்லாமே வந்து இப்போது இந்த உலகமயமாக்கலோ இல்லை இப்போ இருக்கிற ஆடட் நிறைய விஷயம் நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கோம் டெக்னிக்கலாக எல்லாமே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கு இல்லையா, நேச்சர் ஒரு மனுஷனுக்கு ஒரு 40 வயசை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது, இல்லை இவ்வளோ ஃபேஸ் நம்மளோட அறிவு பயன்படுத்தி நம்ம அவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம கண்ணு முடி வச்சுருக்கோம், ஃபோன்ஸ் இருக்குது, எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இடைப்பட்ட இந்த லைஃப்பில் குழந்தைங்களுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், குழந்தைங்கள எவ்வளோ வந்து நம்ம சர்வைவலுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கொடுத்தப்படக்கூடிய இல்லை விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிறோம், நம்ம வந்து குழந்தைங்க ஃபோன்லேயே இருக்காங்க, டிவிலே இருக்காங்க, அவங்க வந்து சொல்கிற பேச்சு கேட்குறதே கிடையாது, நம்மளை மாதிரி டிசிப்ளின்டாக இல்லை, இது மாதிரி வந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் வந்து ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறதால அந்த மொத்த சம்பாத்தியமும் வந்து அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதால நம்ம பெரிய தியாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாமே சரியாக இருக்கும், குழந்தைங்க வந்து சரியாக இல்லை, குழந்தைங்க வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து செட் ஆக மாட்டுறாங்க, அடாப்ட் ஆக மாட்டுறாங்க, அல்லது சொல்ல பேச்சு கேட்க மாட்டுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டோட நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் பேசும்போது அந்த மாதிரி ஒரு துணி வந்து வெளிப்படும் வழக்கமாக எல்லா பேரண்ட்ஸ்டையும் பேசும்போது. பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கான்னா அப்படி கிடையாது. ஸோ நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஒரு அடித்து மிரட்டி நம்ம வானா வருவோம் போனால் போவோம், மேபி ஸ்கூலில் மிரட்டுவாங்க. ஸோ அந்த கல்ச்சரில் நம்ம இருந்ததால் அது சரியா, இப்போ நம்ம வந்து ரொம்ப அடக்கமாக இருந்துட்டோமா, எல்லாமே சரியாக பண்ணிட்டோமானா அப்படி கிடையாது. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் நமக்கு வந்து டைவர்ஷன் கிடையாது, நம்ம கையில் அப்போ ஃபோன் இருந்துச்சா, டிவி இருந்துச்சா, ஸோ இவ்வளவு இந்த என்விரான்மெண்ட் நமக்கு இருந்துச்சா, நமக்கு எதுவுமே கிடையாது, அப்போது நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இருந்தது வந்து சரியான்னு சொல்லிட்டு கேள்விக்கு உட்படுத்தலாமே தவிர, நம்ம வந்து ஒபீடியண்ட்டாக இருந்தோம்,
ஒபீடியண்டாக இருக்கிறதே முதல்ல தப்பு இல்லையா? அப்படிலாம் ஒபீடியண்டாக இருக்க முடியாது. ஒரு கிட்டால் ஒபீடியண்டாக இருக்கவே முடியாது. நம்ம ஆனால் ஒபீடியண்டாக இருந்தாலும் மேபி அது நம்மளை நம்ம இருந்த என்விரான்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் திங், இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே, இந்த டெக்னாலஜி எல்லாமே இருக்குது, அதை நம்மளும் தான் ஹேண்டில் பண்ணுறோம். பட் அதை குழந்தைங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த சொசைட்டியில் இல்லை இந்த என்விரான்மெண்ட்டில் குழந்தைங்க எப்படி வளரணும், அவங்கள எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற நாலேஜ் தான் நமக்கு, அந்த கேப் தான் நமக்கு இருக்குது. ஸோ அவங்கள நம்ம தான் ட்ரைனப் பண்ணணும், நம்ம தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அவங்க மிஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்க எதுவும் கேட்கல அப்படின்னா, நம்ம மேலே தான் அது தப்பு. ஸோ நம்ம தான் அதை வந்து கேள்விக்கு உட்படுத்திக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு 12th படிக்கிற பிள்ளைக்கு வந்து, என் ஃப்ரெண்டோட பொண்ணு 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்க்குறாங்க, அவளுக்கு வந்து சமைக்க தெரியல, பாத்திரம் தேய்க்க தெரியல, இல்லை எதுவுமே தெரியல, அதாவது எந்த வீட்டு வேலைகளும் செய்ய தெரியல அப்படிங்கிறது கம்ப்ளைண்டாக வருது. ஸோ அன்டில் 17 வயசு வரைக்கும் நம்ம எதுவுமே அப்போ கற்றுக் கொடுக்கல, அப்போ யாரோட தப்பு இல்லையா? ஸோ பை ப்ராக்டிஸாக தினசரி நம்ம செய்கிற வேலைகளில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், இல்லை நம்மக்கிட்ட குட்டி குட்டி விஷயங்களை அவங்க பழக்கப்படுத்தணும் இல்லையா? ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு தேவையானதாக, அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டில் இருக்க முடியும், ஒரு ஹாஃப் டே விட்டுட்டு போனால் அவங்களால அவங்கள பார்த்துக்க முடியுங்கிற எபிலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணல. அது வந்து ஒரு பயிற்சினால பழக்கத்தால் தான் பண்ண முடியும். அப்படி படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு 12th எக்ஸாம் முடிய வரைக்கும் நீ படித்தா போதும் சொல்லிட்டு 12th முடிக்கும்போது அவளுக்கு எந்த வேலையும் செய்யவே அவளுக்கு தோண மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு 18 வயசு ஒரு கேரக்டரைசேஷன் வந்து தலையில் போய் கொண்டு வைக்க முடியாது எதையுமே. ஸோ அதே மாதிரி அப்படி மார்க் கம்மியாக வாங்கிட்டா பனிஷ்மெண்ட் மாதிரி கொண்டு போயிட்டு தனியாக ஹாஸ்டலில் போடுறாங்க. அவள் சொல்கிற பேச்சு கேட்கல, அவள் மார்க் வாங்கலை, அதனால் நான் போயிட்டு ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் கொண்டு நான் போட்டேன். அது வந்து கடுமையாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு காலேஜ் கண்டுபிடிச்சி மெனக்கெட்டு போடுறாங்க. அது பனிஷ்மெண்ட் தான், ஏன்னா அவள் படிக்கலையா. இதெல்லாம் வந்து நிஜமாவே அந்த குழந்தை மேலே இருக்கிற தப்பா என்ன? அப்படி கிடையாது. அவள் என்ன படிக்கிறா, அவளோட ரேஞ்ச் என்ன, அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கண்காணிக்க நம்ம தவறுறோம். அவங்கள ப்ராக்டிஸாக ஒரு குழந்தையிலேருந்தே ஒரு நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதற்கு அவங்க பழக்கப்படுத்திக்க, இல்லை அவங்கள அவங்களே பார்த்துக்கிறதுக்கான திறனை அவங்கள நமக்கு பயிற்சி வைக்கிறது கிடையாது, நம்ம பயிற்சி வைக்க தவறுறோம். அப்போ எல்லாமே தானாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதோ அவங்கள குறை சொல்கிறதோ, அதே மாதிரி ஃபோன் பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம அந்த டைம், நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்குற டைம் இருக்கு இல்லையா, ரெண்டு பேரும் ஒர்க்கிங்காக இருந்தால் அவங்க கூட பேசுறது விளையாடுறது அப்படிங்கிற டைமை நம்ம கொடுக்கல, இல்லை வேறு நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் நேச்சர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ யாரோ ஒரு பர்சன் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கொடுக்க தவறுறோம். அதை நம்மளுடைய பிஸி நமக்கு இயலாமைக்காக நம்ம அவங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு இல்லை டிவி முடிவு உட்கார வச்சுட்டு அவங்க அதை கண்டினியூ ஆகும்போது அவங்க மேலே வந்து நம்ம பிளேம் பண்ணுறோம். அப்படி கிடையாது. எந்த குழந்தையும் வந்து கதை கேட்கவோ விளையாடவோ எதுவும் வந்து வேணான்னு சொல்கிற குழந்தை எதுவும் கிடையாது. ஸோ இது ஒன்லி ஆப்ஷனே இல்லாதப்போ அவங்க அப்படி போகிறாங்க, அதுலேருந்து அடமெண்டாக மேபி பாரலாம். ஸோ இது எல்லாமே வந்து கரண்ட்டாக நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள். இப்போ அதே மாதிரி நம்மளை வந்து நம்ம அப்படி ரொம்ப நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இந்த இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, நமக்கு நம்மளோட பிரச்சனை இது. இப்போ வந்து குழந்தைங்க வந்து பெற்றுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய இது கிடையாது, எப்படி சொல்கிறது, அதில் ரொமான்டிசிஸ் பண்ண ஒன்றும் கிடையாது. லவ் பண்ணுறோம் இல்லை குழந்தை பிறக்கிறது எல்லாமே வந்து ஒரு நேச்சரான விஷயம். அது நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது பை ஹார்மோனா பை நேச்சராக, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால் லவ் பண்ணுறோம், அதனால் குழந்தை பெற்றுக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்குதே நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வராங்க, இல்லை நான் ஒரு குழந்தைய தத்து எடுக்கிறேன்னே வச்சுங்களேன், அப்போ எங்கிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னா இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் அதை ஒழுங்காக பயிற்று வைக்கிறது. இந்த இப்போ என்ன என்விரான்மெண்ட், இந்த உலகம் வந்து மேபி நான் வேட்டையாடுற சமூகத்திலாம் இப்போ இல்லை. இப்போ இப்போ இருக்கிற சொசைட்டியில் நான் ஒரு இந்தியாவில் இருக்கேன், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் ஒரே மாதிரி சோஷியல் செட்டப்லேயோ ஒரே மாதிரி எக்கனாமிக்கல் செட்டப்லேயோ இல்லை அரசு ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரே மாதிரியோ கிடையாது. ஸோ நம்ம நான் இந்தியாவில் இருக்கேன், இங்கே இருக்கிற கல்ச்சர் அப்படி இருக்குது, இங்கே இருக்கிற செட்டப் அப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே அவனை சர்வைவல் பண்ண, இந்த உலகத்தில் அவனை சர்வைவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு குழந்தையை எப்படி பயிற்று வைக்கிறேன் அப்படிங்கிறது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அது என்னுடைய கடமை. அது வந்து நான் எப்படி உயிரை கொடுத்து வளர்க்குறேன் பற்றியா, நான் போய் கஷ்டப்படுறேன் தெரியுமா, 9 மணி நேரம் கஷ்டப்படுற தெரியுமானா, ஏன் கஷ்டப்படுறீங்க, நம்ம எது கஷ்டப்படுறோம், நம்மளுடைய செல்ஃப் சந்தோஷத்துக்காக நம்ம கல்யாணம் பண்ணோம் இல்லை காதலிச்சோம் இல்லை குழந்தை பெற்றுக்கிட்டோம். பட் அவங்கள வளர்க்குறது அப்படிங்கிறது அதுவும் நம்மளோட செல்ஃபிஷ்னஸ் தான், அகெயின் நம்மளோட ஜெனட்டிக்ஸ் தான் இந்த பூமியில் விட்டுட்டு போகிறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே பர்சனல் வேட்கை தான். இப்போ அதை வந்து ஒரு தியாகம் மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது முதல்ல. அதே மாதிரி அவங்க தானாக வந்து பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு பிளேம் பண்ணுறதும் வந்து தப்பான விஷயம். இதெல்லாம் தாண்டி ஒரு இது இந்த பயிற்சிலாம் நமக்கு முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம மைண்டில் இப்படி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளை வந்து அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொருள் மாதிரியோ இல்லை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அவங்க என்ன படிக்கணும்னு, அவங்க லைஃப் எப்படி வாழணும், அவங்கள ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஒரு நாயை வளர்த்து அதனுடைய பலன்களை நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. அந்த நாய் வந்து வீட்டை பாதுகாக்கணும், இல்லை ஒரு வயலை போய் பாதுகாக்கணும், போனால் போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தே ஜஸ்ட்
கம் த்ரூ அஸ் அவ்வளோதான், நம்ம வழியாக வந்தவங்க அவங்கள வளர்க்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தாண்டி அவங்க ஒரு இண்டிவிஜுவல், அது ஒரு தனிப்பட்ட ஒரு உயிர், அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டோ அவங்களுடைய நீட் எல்லாமே வந்து நமக்கு அவங்களுக்கு முற்றிலுமாக மாறுபடும். அதுக்கான சாத்தியம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம மட்டுமே அவங்க வீட்டில் நான் நினச்சா மட்டுமே ஒரு குழந்தைய வளர்த்துட முடியாது. பக்கத்து வீடு இருக்குது, ஒரு சொசைட்டி இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, ஸோ இங்கே நிற்கிற பண்பாடு இருக்குது, இது எல்லாம் சேர்ந்து அதனுடைய பாதிப்பில் அவங்க எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து முதல்ல இருக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை இப்போ நீங்கள் வேலை செய்ய கற்றுக் கொடுக்கணுமோ, தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து அவங்களே பார்த்துக்கணும், அவங்க கற்றுக்க நமக்கு ஸ்பேஸ் தரும் அப்படின்னா, புக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல விஷயம். புக்ஸ் படிக்க மாட்டாங்க அப்படின்னா ஏன் அவங்க படிக்கணும்? அவங்களுக்கு அதை விட அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் கண்ணு மூடி இருக்குது. யூடியூப் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், ஃபோன் ஏன்னா சம்திங் நிறையா ஆப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டைவெர்ட் ஆகிறதுக்கு இல்லை, இதை விட சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்க கையில் இருக்குது. அப்படிப்பட்ட தலைமுறையினா நம்ம குழந்தைங்க இருக்காங்க. அப்போ அதை தாண்டி, இதை தாண்டியும் புக்கு படிக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ படிக்கிற நமக்கு தெரியும், அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணோம். டீச் பண்ண சென்ஸ் சும்மா ஒரு புக்கு வாங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது, வீட்டில் கண்ணில் படுற மாதிரி வி ஹாவ் டு ரீட். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா, அது யாரோட குழந்தைய, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள படிக்க வைக்கணும்னா நம்ம உட்காந்து படிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப மிட் ஏஜ் குழந்தைங்க அப்படின்னா ஒரு 8 to 12 அந்த ஏஜ்னா அவங்கள குரூப்பாக உட்கார வச்சு தனித்தனியாக உட்கார வச்சு கதை சொல்லலாம், மாற்றி மாற்றி அவங்களுக்கு கதை சொல்ல வைக்கலாம், இல்லை நம்ம படித்து ஒரு புக்கை படித்து அந்த கதையை வந்து சொல்ல வைக்கலாம், இல்லை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யங்களை கிரியேட் பண்ணாமல் குழந்தைங்க வந்து தானாக வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து பிளைண்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, எந்த வித எஃபர்ட்டும் போடாமல் எந்த முயற்சியும் பண்ணாமல் நம்ம அப்படி எதையுமே குறை சொல்லவே முடியாது. இவங்க இப்படி இருக்காங்க நம்ம வேணால் சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் எல்லா ஒரு 2K கிட்ஸுக்கு இவ்வளோ குறைகள் இருக்குது அப்படி சொல்லி நம்ம லிஸ்ட் எடுத்தால் அதை எல்லாத்தையுமே நம்ம தான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நோ சொல்கிறதே கிடையாது குழந்தைங்களுக்கு. 10 பொருள் கேட்குறாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி வந்து இது கேட்டால் இது கிடைக்காது, இது இல்லைன்னா நம்ம இப்படி ஃபீல் பண்ணணும், இது சில விஷயங்கள் இல்லாமல் தான் போகும் அப்படின்னு அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு நான் அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப அவங்கள வந்து பயங்கரமாக வளர்க்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே 10 பொருள் கேட்டாங்கன்னா 10 வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லைங்கிறத ஏற்றுக்க தெரியாது அவங்க. அதுக்கு கூட அவங்க தாங்கிக்க மாட்டாங்க மனசுலவில் இல்லையா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த குறைபாடு எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்கிற இந்த கேப் தான், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் தான் முதல்ல சரி பண்ண வேண்டியிருக்கு. குழந்தைங்கள விட குழந்தைங்க கிட்ட சரி பிரச்சனை இருக்குது, பட் பிரச்சனையோட மூலம் அப்படிங்கிறது நம்மளோ சமுதாயமோ இல்லை இந்த பாவிகளா. ஓகே சாரி, நான் ரொம்ப நேரம் ஜென்ரலாகவே பேசிட்டேன். அண்ட் இது எல்லாமே எதுக்கு, இது வெறும் ஜென்ரலான விஷயம் கிடையாது, இது எல்லாமே அப்ளிகபிள் டு சௌமியா. அவங்க ரியல் லைஃப்பில் இந்த நான் சொல்கிற புகார் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிற எந்த புகாரும் எதுவுமே இல்லாமல் ரியல் லைஃப்பில் அப்படி வந்து குழந்தைகளை அணுகிற ஒரு பெஸ்ட் பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் வந்து சௌமியா. ஸோ அவங்க சும்மாச்சுக்கு இப்போ நான் வேணால் அட்வைஸ் சொல்லலாம், அப்படி இல்லாமல் நானோ இல்லை அவங்களோ ரியல் லைஃப்பில் குழந்தைங்களை எப்படி அணுகிறோம், நாங்கள் பெற்றிட்ட குழந்தைங்களை தவிர ஜென்ரலாக குழந்தைங்கள்ட்ட எப்படி அணுகிறோம், எப்படி பேசுகிறோம், ஸோ என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க மைண்டில் ஏற்றிட்டு அதன் வழியாக இந்த கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. இந்த கதைகளில் வந்து எல்லா பாயிண்ட்டும் டச் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பூச்சி சாப்பிட்ற செடி, அதே மாதிரி ஒரு கப்பு உடஞ்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு ஜப்பானில் ஒரு பேர் சொல்லுவாங்க, சின்சுக்கி கலை அப்படி சொல்லிட்டு. ஒரு கப்பு உடஞ்சிச்சுனா அதை எப்படி ஒட்டி அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி குரூப்பாக குழந்தைங்களை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி விளையாட வைக்கிறது, அப்புறம் ஃபீவர் ஏன் வருது. ஸோ இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில் குழந்தைங்க கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா, ஏன் ஃபீவர் வருது, இது ஏன் இப்படி பண்ணணும், அந்த மாதிரி அந்த கேள்விகளை வச்சு வேறு வேறு சப்ஜெக்டில் வேறு வேறு விஷயங்களை வந்து அவங்க கதைகளாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எஸ்பெஷலி இந்த கதைகள் வந்து மிட் ஏஜ் கிட்ஸுக்கு, ஒரு 8 to 12 அந்த மாதிரி கிட்ஸுக்கு சொல்லப்பட வேண்டிய கதைகளாக இருக்குது. ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சென்சிபிளாகவும் இருக்கக்கூடிய அந்த கதைகளாக இருக்குது. ஸோ இந்த கதைகள்லாம் படிக்கும்போது பர்சனலி ஐ நோ ஹர், அதனால் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த கதைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்க வந்து இன்னும் நிறைய கதைகள் எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரெக்வஸ்ட். ஈவன் ஃபோக்கஸ் பண்ணி
அடல்ட் ஏஜ் கிட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 12 to 18 அந்த ஏஜ் குரூப் உள்ள மக்களுக்கும் நிறைய எழுதணும். ஸோ இவங்க வந்து ஷீ இஸ் எலிஜிபிள் ஃபார் இந்த குழந்தைகளுக்கான ஒரு சுவாரஸ்யமான கதை எழுதுறதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நபர் வந்து சௌமியா ரேட். மேன்மேலும் நிறைய கதைகள் எழுதணும். கண்டிப்பாக இந்த புத்தகங்களை வாங்கி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, முடிஞ்சால் வாசித்து காட்டுங்க. நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ.